நூல் பல நாம் படிக்க, புத்தியை அது இயக்க, சிந்தனைகள் சிறகடிக்க, சிகரங்கள் பலத்தோட காத்திருக்கும் புதையல் பெட்டகம்தான் நம்முடைய நூல்கள். அஞ்சரை தும்பி இலக்கிய வட்ட நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிந்து கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். அதாவது நூல் சொற்பொழிவுக்காக நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் ஆரண்ய காண்டம். இதனுடைய ஆசிரியர் கோமா கோதண்டம் என்பவர். இந்த புத்தகத்திற்காக அவர் இந்திய குடியரசு தலைவரின் விருதினை பெற்றிருக்கிறார். இந்த நூல் மலைவாழ் மக்கள் மற்றும் உழைக்கும் தொழிலாளர்களை பற்றிய ஒரு நூல். அது மட்டுமல்லாமல் விளிம்பு நிலை மக்களின் மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூல். நம்ம சங்ககாலம்னு பார்த்தோம்னா குறிஞ்சிக்கு நம்ம வந்து கபிலரை வந்து எடுத்துக்காட்டா சொல்லுவோம். அதே போல தற்கால நவீன இலக்கியத்துல குறிஞ்சிக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோமா கோதண்டம் அவர்களை நம்ம வந்து சொல்லலாம். இதனாலேயே இவரு குறிஞ்சி செல்வர் அப்படிங்கிற புனை பெயரை வந்து பெற்றிருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து மலைவாழ் பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை கள ஆய்வு மூலமாக கள ஆய்வு செய்து அதன் வழி கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில நூல்களை எழுதுகின்ற ஒரு எழுதுகின்றவர். அந்த வகையில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தொகுப்பு தான் ஆரண்ய காண்டம் என்கிற இந்த சிறுகதை. இதில் வந்து 12 கதைகள் வந்து காணப்படுகின்றன. இதிலுள்ள பெரும்பான்மையான கதைகள் விருதுநகர் மாவட்ட ராஜபாளையம் நகரினை சேர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையடிவார மலைவாழ் மக்களான பழியர் என்கிற இன மக்களை பற்றிய கதைகள் தான் இதுல பெரும்பான்மையாக காணப்படுது. மீண்டும் ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்களை பற்றியும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பற்றியுமான கதைகளும் இதில் காணப்படுகின்றன. இதில் முதல் கதையான ஒருவாய் கஞ்சி என்கிற சிறுகதையில் பழியர் இன மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மலை நிலங்களை வழிபாட்டம் என்கிற பெயரில் முதலாளிகள் வந்து குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த குத்தகை நிலங்களில் இந்த பழியர் இன மக்கள் கூலி ஆட்களாக போய் வேலை செய்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதை பின்னணியை தான் இந்த ஒருவாய் கஞ்சி அப்படிங்கிற சிறுகதை வந்து சொல்லுது. இவங்க இந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கு பழிபாட்ட முதலாளிகளிடம் கூலி ஆட்களாக வேலை செய்து கிடைக்கக்கூடிய வருவாயை தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பல முதலாளிகளும் வன இலாக்கா அதிகாரிகளும் இவர்களிடம் வந்து தேன் குங்கிலியம் போன்ற மலை படு பொருட்களை சேகரித்து கொடுப்பதனை வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தினை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றனர். இதில் கிருஷ்ணன் என்பவன் கிட்டனன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல சொல்றாங்க. கிட்டனன் என்பவனுடைய மகன் பெயர் வேலப்பன். ஒரு நாள் கிட்டனனுடைய மகனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படுது. அவன் வந்து அவனோட மகனுக்கு வந்து மருந்தும் கொடுக்க முடியல, அவன்கிட்ட அதுக்கான வசதியும் இல்லை. அப்ப அவன் வந்து அவனுக்கு மகனுக்கு வந்து கஞ்சியாவது கொடுக்கணும், அப்பவாவது அவனோட உடல்நிலை கொஞ்சம் தேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். அந்த நேரத்தில் பழிபாட்ட குத்தகைக்காரர் முதலாளிகள் வந்து ஃபாரஸ்ட்ல உள்ள பெரிய ஆபீசருக்கு வந்து தேன் தேவைப்படுகிறது, நீ போய் எடுத்துட்டு வந்தேன்னா உனக்கு கூலிக்கு அரிசி தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நம்பி தன்னுடைய மகன் வந்து காய்ச்சல்னால இருக்கான், அவனுக்கு ₹1 கஞ்சி கிடைக்குமே அப்படிங்கறதுனால அவனுடைய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவன் தேன் எடுப்பதற்காக காற்றுக்குள் வந்து செல்கிறான். அவன் வந்து அந்த மாதிரி அவன் வந்து கட்டாயத்தினால்தான் போகின்றான். எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வரும்போது அவர்கள் வந்து பெரும்பான்மையாக காற்று போய் செல்வதில்லை. ஏனெனில் அங்கிருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளின் பக்கம் நகரத்தை சேர்ந்த மக்கள் வந்து குளிப்பதற்காக செல்வார்கள். அவங்க வந்து குளிப்பதற்கு செல்லும் போது அங்கே உணவுகளை வந்து உணவுகளை வேக வைத்து சாப்பிடும் போது இருக்கின்ற மிச்சம் சோற்றையோ இல்லைன்னா கஞ்சியையோ இந்த பழியர் மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த கஞ்சி கிடைக்கும், தன்னுடைய மகனுக்கு கொடுக்கலாம், தன்னுடைய இனத்திற்கு கொஞ்சம் உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்க போறது கிடையாது, காற்றுக்குள் வந்து செல்வது கிடையாது. ஆனாலும் இந்த முதலாளியின் கட்டுப்பாடுக்கு உட்பட்டு அவன் அங்கு செல்கிறான், காட்டுக்கு செல்கிறான். காட்டுக்கு சென்று அவன் தேனை எடுத்து வன இலாக்கா அதிகாரிக்கு வந்து கொண்டு செல்லும் போது செஞ்சு கொடுத்து விடுகிறான். இங்கு வரும்போது இங்கு தன்னுடைய
தன் இனத்தை சார்ந்த வேறு மக்கள் அருவி பக்கமாக சென்று அங்கிருந்து கஞ்சியை வாங்கி கொண்டு இவனுக்கு வந்து கொடுக்கிறார்கள். அந்த கஞ்சியை இவன் வந்து எடுத்து தன் மகனான வேலப்பனை மடியில் படுக்க வைத்து கஞ்சியினை வாயில் ஊற்றுகிறான். ஆனால் கடும் காய்ச்சல் இருந்த மகனுடைய உடல் அந்த கஞ்சியை ஏற்க மறுக்கிறது. அந்த கஞ்சி அவருடைய தொடை வழியே வலிந்து செல்லும் ஒரு அவல நிலையை இந்த கதை காட்டுகிறது. இது வந்து அந்த மக்களுடைய உண்மையான வாழ்வியலை வந்து பிரதிபலிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோறு உணவு என்பதே ஒரு ஒரு அவங்களுடைய கற்பனைக்கு எட்டாத உணவு அப்படிங்கறத வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இரண்டாவதான கதை என்பது உதவி என்கிற கதை. அதாவது ஒரு கூலியாளர், ஒரு விளிம்பு நிலை மனிதனை பற்றிய கதை. இவன் வந்து ஒரு நெல் மண்டியில் வந்து வேலை செய்பவன். அங்கிருக்கக்கூடிய ஜமீன்தார் ஊர் பண்ணையாரின் ரைஸ் மில்ல இவன் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் வந்து சுப்பையா. அவனுடைய முதுகில் வந்து நெல் மூட்டைகளை தூக்கி தூக்கியே அவனோட முதுகு பார்த்தோம்னா அப்படியே கருமையான கோடுகள் கிழித்து கிழித்து காணப்படும். அது பாக்குறதுக்கு வந்து பாம்பு நெளிந்து செஞ்சதை போன்றவே காட்சி அளிக்குமா. அந்த அளவுக்கு அவன் வந்து மூட்டைகளை சுமந்து அவனுடைய முதுகு வந்து அந்த அளவுக்கு புண்ணாகி காணப்பட்டிருக்கும். அவன் வந்து அவனுடைய முதலாளியிடம் வந்து தன்னுடைய தங்கை திருமணத்துக்காக 500 ரூபாய் வந்து கடன் பெற்றிருப்பான். அந்த கடத்தின் காரணமாக அந்த முதலாளியிடம் பெரும் கடுமையான வேலைகளை வந்து செய்து வந்தான். அவனுடைய 50 ரூபாய் மாத வருமானத்தில் வட்டியா வந்து அந்த முதலாளி வந்து 15 ரூபாயை அவனிடமிருந்து எடுத்துக்கொள்வார். ஆனால் அவனுக்கு என்று 5 ஏக்கர் கொட்டல் காடும் அதுல ஒரு வீடும் ஓடு போட்ட ஒரு வீடும் தான் அவனுக்காக இருந்த ஒரு சொத்து. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா முதலாளி அவன் வாங்கிய 500 ரூபாய் கடனுக்காக அந்த சொத்தை எனக்கு தா, உன்னுடைய உன்னுடைய அந்த கொட்டல் காடு வந்து சல்லி காசு கூட பெறாத ஒரு நிலம், நீ சும்மா கொடுத்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் நிலத்தை அப்போ ஒரு சல்லி காசு கூட பெருமானம் இல்லையா, சரி அந்த 500 ரூபாய் கடனுக்காக அதையாவது கொடுத்து விட்டு நிம்மதியாக இருக்கலாம், கடன்காரனாக இருக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி கருதி அவன் அவனுடைய நிலத்தை வந்து ஊர் பண்ணையாருக்கு வந்து ரெஜிஸ்டர் செய்து கொடுத்து விடுவான். ரெஜிஸ்டர் செய்து கொடுத்து விட்டு அவன் வந்து பேருந்து நிலையத்திற்கு வருவதற்காக அந்த பண்ணையார் அவனுக்கு 1 ரூபாயை வந்து பயண செலவுக்காக கொடுப்பாரு. உணவு மருந்து உனக்கு டிக்கெட்டுக்காக காசும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப இவனும் வந்து அவன் வந்து பேருந்து நிலையத்தை வந்து அடையும் போது பெட்டி கடை வைத்திருக்கக்கூடியவன் ஒருவன் வீராசாமி. அவன் சொல்லுவான் இவனை பார்த்து, உனக்கு என்ன நீ வந்து பணக்காரனா ஆக போற, உனக்கு நீ எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு. அப்ப இவன் சொல்ல, நானே ஒரு பிச்சைக்காரன், நான் எப்படி பணக்காரனா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபமா அவன்கிட்ட கேட்பான். உடனே அவன் சொல்லுவான், முல்லை பெரியார் முல்லை ஆற்றுல இருந்து உனக்கு வந்து செக்கு கால்வாய் வெட்டி நீர் வந்து இங்கே விட போறாங்களாம். உன்னுடைய நிலத்தை தாண்டிதான் அதை போகுமா? அப்படியானா உன்னுடைய நிலத்தின் பக்கத்துல ஒரு தண்ணி வரும்போது உனக்கு வந்து நிறைய நெல்கள் விளையும். இல்லைன்னா உன்னுடைய நிலத்துக்கு பல வருமானம் அளவுக்கு பணம் பெறப்போகிறது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இத அவன் கேட்ட உடனே அவனுடைய இதயமே நின்று விடுகிற மாதிரி இருக்குது. அட, ஊர் பண்ணைக்காரன் தன்னை ஏமாற்றிய நிலை கண்டு அவன் கையில் இருந்த சில்லறை காசுகளை தூக்கி எறிந்து கொண்டு அந்த பேருந்து நிலையத்திலே ஒரு பைத்தியக்காரனை போல என்னுடைய குடியை கெடுத்து விட்டாயே என்று அலறி அடித்து கொண்டு ஓடுவது விளிம்பு நிலை மக்களுடைய அவல நிலையை நமக்கு காட்டுவதாக அமைந்துள்ளது. 3வதான கதை வந்து வாழ்க்கை சுமை. அதாவது ஆடுபாற எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய ஏலத்தோட்ட கூலி பணியாளர். நிறைவு கூலி பணியாளனை பற்றிய கதை. இந்த மாதிரி இதில் 12 வகையான கதைகளும் பழிப்பாட்டம் எடுக்கக்கூடியவர்களிடம் அவதிப்படக்கூடிய பழிய இன மக்களை பற்றியும் ஏலக்காய் எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பற்றிய கதைகளும் இதில் அமைந்துள்ளன. குறிஞ்சிக்கு கபிலர் என்பதை போல குறிஞ்சி தற்கால நவீன குறிஞ்சி இலக்கியத்திற்கு கோமா கோதண்டம் என்பது இந்த கதை வாயிலாக நமக்கு பொருந்தி நிற்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கதைகள் அனைத்துமே உண்மை நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதைகள். இப்படி ஒரு எழுத்தாளன் சாதாரணமான சமூக சிக்கல்களை மையமா வைத்து கதை எழுதுவதை விட புதிய புதிய கதை கருக்களையும் மக்களுடைய அவலங்களையும் காட்டுபவனே ஒரு சிறந்த எழுத்தாளன். அந்த வகையில் கோமா கோதண்டம் என்பவர் மிகச்சிறந்த எழுத்தாளராக நமக்கு காட்சி தருகிறார். ஆரண்ய காண்டம் என்பது
அனைவரும் வாசித்து பயன்பெற வேண்டிய ஒரு கதை. நாம் செல்வ செழிப்போடு தனக்கு தேவையான ஆடை உடை உணவு என தேவைக்கு அதிகமாகவே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் நமக்கு நம்முடைய நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நம்முடன் உணவுக்காகவும் உடைக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் பல இன குழுமங்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஆரண்யகாண்டம் ஒரு சிறந்த ஒரு வெளிக்காட்டு நூல். எனக்கு பேச வாய்ப்பளித்த அஞ்சறி தொம்பி இலக்கிய வட்டத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி செல்வி ஆண்ட்ரிசா அவர்களுக்கு. கோமா கோதண்டமையா அவர்கள் எழுதிய அந்த ஆரண்ய காண்டம் நூலில் இருந்து விளிம்பு நிலை மனிதர்களின் வாழ்க்கை நிலை குறித்தும் யதார்த்த நடையிலே வாழும் மனிதர்களுடைய குடும்ப பின்னணியும் சூழ்நிலைகளையும் குறித்து அவர்கள் எழுதிய அந்த கதையை இவர்கள் எடுத்து சொன்ன விதம் மிக அற்புதமாக இருந்தது. நன்றி மாணவி ஆண்ட்ரிஷ் அவர்களுக்கு. நன்றி.